டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? நான் இன்றைக்கி சொல்ல போகிறது யூடியூப் சேனல் தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் விருப்பமாக இருக்கீங்களோ அவங்களுக்கான டிப்ஸ். ஒன்றுமில்லை, நீங்கள் வந்து எல்லோருமே யூடியூப் சேனல் வந்து யார் வேணால் தொடங்கலாம். இப்போ ஃபோனை திறந்தால் அப்படியே மழையாக கொட்டுது சேனல். அதாவது வெண்ணிலாவும் வானும் போலே யூடியூபும் ஃபோனும் போலே அப்படின்னு ஒரு மாடர்ன் குரலே எழுதலாம் ரெண்டு லைனில். அந்த மாதிரி ஃபோனை திறந்தால் யூடியூப்பில் அப்படியே கொட்டுது லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் வீடியோஸ். அதே மாதிரி தமிழில் தான் நான் இப்போ டிப்ஸ் சொல்கிறேன், அதை எந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். தமிழர்கள் உலகம் பூரா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வீடியோ யூடியூப் சேனல் வீடியோ போடுறது ரொம்பவுமே ஈஸி தான். ஈஸின்னு சொல்ல முடியாது, நீங்கள் போடலாம். அதுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கணும். நீங்கள் எதை பற்றி போடுறீங்க அப்படின்னு யோசித்து ஒரு டைட்டில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் கொண்டு வரலாம். என்ன திறமைங்கிறத நீங்கள் முதல்ல பாருங்கள். ஓகேவா? நீங்கள் சும்மா ஒரு நாலு நாளைக்கு போட்டுட்டு முடிக்கிறது இல்லை, கண்டினியூஸாக போடுறதுக்கு உங்களுக்கு அந்த டைட்டில் வந்து போடுறதுக்கான கண்டென்ட் உங்ககிட்ட நிறையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டைட்டிலை நீங்கள் வந்து ஒரு 10-15 டைட்டில் ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்களால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதுங்க. எழுதி பார்த்து நல்ல கௌரவமான நல்ல கேரக்டரான டைட்டிலாக இருக்கணும். சும்மா கண்டபடி டைட்டிலெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நல்லதாக இருக்கணும், எந்த விதமான இதுவும் இல்லாமல் மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி டைட்டில் போடுறீங்கன்றத ஒரு 10-15 டைட்டில் ஒரு நோட்டில் எழுதி வச்சு நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த டைட்டிலில் நீங்கள் கண்டினியூஸாக போடுறதுக்கு உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் நான் சொன்னேன், குக்கிங் சேனல் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது. எங்கள் சின்ன கிராமத்தில் நூக்கன் கார்னரில் இருந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற 5-star ஹோட்டல் வரைக்கும் இருக்கிற செஃப்ஸ் வரைக்கும் எல்லோரும் குக்கிங் சேனல் போடுறாங்க. எல்லோரும் வீட்டில் இருந்து கடை வரைக்கும், ஈவன் நடைபாதை கிடைக்கல ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருந்து எல்லா உலகம் பூரா எல்லாம் விதவிதமாக குக்கிங் சேனல் போடுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்களே தானே. அப்படியே ஃபோனை திறந்தால் ஒரே யூடியூப் மழை தான். ஏய், இப்போ எல்லோரும் லாக்டவுனில் வீட்டில் இருக்காங்க, வேறு வழியில் பார்த்தே தருவாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமோ, ஆர்ட்ஸு, கிராஃப்ட்ஸு, ட்ராயிங் அது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போடலாம். நீங்கள் கைவினை பொருள் செய்கிறீங்களா, ட்ராயிங் போடுறீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு கோலம் போட தெரியுமா, என்ன பண்ண தெரியும், நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி என்ன போடுறீங்களோ அதை நீங்கள் போடலாம். பாடலாம், எழுதலாம், கதை சொல்லலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லாமே எல்லாமே கௌரவமாக அந்த கம்யூனிட்டி கைட்லைன்க்கு உட்பட்டு வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்கா கண்டினியூஸாக போடுறதுக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப சீரியஸான கண்டென்டெல்லாம் போடாதீங்க. இந்த கொலை கொள்ளை அந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க. ரெண்டாவது, ஒரு சிலர் அப்படி தான் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டெல்லாம் எடுத்து பேசுவாங்க, ரொம்ப இவங்களே போய் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் தப்பு, அப்படி போடாதீங்க. மாடரேட்டாக போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி மாடரேட்டாக போடுறவங்க போடட்டும். இல்லை காமெடி நகைச்சுவையாக போடுறவங்க போடட்டும். நிறைய வருது இப்போ, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப்பை பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுவே உங்களுக்கு ஒரு முடிவை சொல்லும். அதனால் முதல்ல யூடியூப்பை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய டைட்டில் என்ன, உங்களுடைய கண்டென்ட் என்ன போட போகிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு வைங்க.
கண்டினியூஸாக போடுறதுக்கு உங்ககிட்ட விஷயம் இருக்கா, நீங்கள் போட முடியுமான்னு பாருங்கள். 18 வயசுக்கு அதிகமாக இருக்கணும், சின்ன பிள்ளைத்தனமாக போடக்கூடாது. அதனால் எல்லாம் யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. நான் டெய்லி உங்களுக்கு டிப்ஸ் தரேன். ஆனால் இதுக்கெல்லாம் முதல்ல தேவை ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன். ஒரு ஃபோன் இருந்தால் போதும், முதல்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க, லேப்டாப்பு அது இதெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, நேரடியாக வருவாங்க, வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு வந்து முகத்தை காமிச்சு அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இந்த பக்கம் டிவி, அந்த பக்கம் டெஸ்க்டாப்பு, அந்த பக்கம் ஒரு மைக்கு, அந்த பக்கம் ஒரு கேமரா, அப்புறம் ஃபுல்லாக ஆடு அந்த மாதிரியெல்லாம் வச்சு ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணி பேசுவாங்க. இல்லை முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க, அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பேசுவாங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது தான் விஷயமே தவிர இந்த படோபடாபமெல்லாம் தேவையில்லை. நான் கூட இப்போ முகத்தை காட்டாமல் தான் போடுறேன். ஏன்னா நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், டீச்சிங் ஹிந்தி அண்ட் மியூசிக் டீச் பண்ணுறதுனால நான் அந்த சப்ஜெக்டை காட்டணும் இல்லையா கேமராவில். அதனால் நான் அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் முகத்தை காட்டாமல். இனிமேல் நான் நேரில் வந்தும் உங்களோட பேசுவேன். அந்த மாதிரியும் நான் சப்ஜெக்டை ஆட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டில், அது வரும்போது நான் நேரில் வரேன். இப்போது உங்களுக்கான டிப்ஸ், நான் என்னென்ன எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் தாராளமாக யூடியூப்பில் தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணலாம். கவலையே படாமல் தைரியமாக வாங்க. தினமும் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? பாய்.